ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்பலாபுரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார உள்கோம்பை பகுதியில் உள்ளது விவசாயி மாரிமுத்து என்பவரின் தோட்ட வீடு. இன்று வழக்கம் போல் விவசாய பணிகளை மாரிமுத்து மற்றும் அவரது மனைவி மகன் உள்ளிட்டவர்கள் நிலத்தில் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது மலையிலிருந்து கீழே தண்ணீர் தேடி இறங்கி வந்த கரடி ஒன்று வேகமாக வீட்டை நோக்கி வந்தது. இதை பார்த்த விவசாயி மாரிமுத்து வீட்டின் வெளியே சமைத்துக் கொண்டிருந்த தனது மனைவியை பார்த்து ஓடி வரும்படி கூறியதை அடுத்து அவர் தோட்ட பகுதிக்குள் ஓடி வந்து உயிர் தப்பினார். வீட்டுக்கு வந்த கரடி வீட்டுக்குள் நுழைந்தது. அப்போது வீட்டின் முன்பிருந்த நாய் குறைத்ததால் அதை தாக்கிவிட்டு உள்ளே சென்று வீட்டிலிருந்த உணவு பண்டங்களை தின்றுவிட்டு பதுங்கிக் கொண்டது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி மாரிமுத்து ஆண்டிப்பட்டி வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வீட்டிற்குள் இருந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க முயற்சி செய்து வருகின்றனர். ஆனால் வீட்டுக்குள் இருந்த கரடி வெளியே வராததால் மதுரையிலிருந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க மருத்துவர் வந்து கொண்டிருக்கிறார். வீட்டிற்குள் கரடி புகுந்து பதுங்கிக் கொண்ட இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.